மணி கண்ட பெருமானே சுவாமி சரணம் சொல்கின்ற தருணம் சன்னதி எழுந்தருள் பகவானே சாந்த மலையில் ஏகாந்த வெளியில் தவழ் மணி கண்ட பெருமானே சுவாமி சரணம் சொல்கின்ற தருணம் சன்னதி எழுந்தருள் பகவானே யாரழைத்தாலும் வருவேன் என்று போதிய மாதவன் பாரகரே கார்த்திகை மாதம் முதல் நாள் என்று மாலை அணிந்தோ வருவீரே அச்சங்கோவில் அச்சனிவன் இச்சை கொண்டே இவிடே நீயும் வரணும் சுவாமி சரணம் வரணும் சுவாமி சரணம் எழுந்தருள் பகவானே கார்த்திகை மாதம் கருமுகில் தோறும் ஆடை அணி நாற்பது நாளும் சுவாமிகள் பாதம் தொழுது இடந்தோம் அது எதற்காக ஹரிசுதனே ஹரிவாயே ஹரிசுதனே ஹரிவாயே அறிந்தும் மௌனம் ஏன் சுவாமி கொச்சுத்தும் மன்மெச்சும் எங்கள் கரிமலநாத தரிசனம் இப்போ தரணும் சுவாமி சரணம் சரணம் சுவாமி சரணம் எழுந்தருள் பகவானே யானைகள் பிளிரும் மோசையில் சரணம் பெரு வழி கடந்தோம் காலையில் புலரும் மாதவன் போனேன் இன்னும் பதினெட்டு படிதனை கடந்தோம் நடை நிறந்தால் எங்கள் வழி மறையும் நடை நிறந்தால் வழி மறையும் சுவாமி தரிசனம் தாராயோ என்னை கண்டால் மோட்சம் கிட்டும் என்று வரைஞ்ச அம்பலக்கார சரணம் சுவாமி சரணம் சரணம் சுவாமி சரணம் சன்னதி எழுந்தருள் பகவானே காந்த மலையில் ஏகாந்த வெளியில் தவழ் மணி கண்ட பெருமானே சுவாமி சரணம் சொல்கின்ற தருணம் சன்னதி எழுந்தருள் பகவானே யாரழைத்தாலும் வருவேன் என்று போதிய மாதவன் பாலகனே கார்த்திகை மாதம் முதல் நாள் என்று நாங்கள் அழைத்தோ வருவீரே அச்சங்கோவில் அச்சனிவன் இச்சை கொண்டே இவிடே நீயும் வரணும்
சுவாமி சரணம், சரணம் சுவாமி சரணம்.